ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறது எப்படி அதுவும் இண்டெக்ஸில் ஃபின்ப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிகினராக நீங்கள் வரச்ச நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறது வந்து இண்டெக்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா கேள்விப்படுவீங்க ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்கள் கரியரை பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இனிஷியலாக வரும்போது ஒரு ஆறு மாதத்துக்கு படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருங்க இதில் இருக்கிற என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஸ்டாக் மார்க்கெட் வந்து சொல்லி புரிகிற விஷயமே கிடையாது சரிங்களா பேசிக்ஸ் எல்லாமே அனுபவபூர்வமாக பண்ணால் மட்டும்தான் புரியும் இப்போ ஜென்ரலாக நீங்கள் நிறைய இடத்துல ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசும்போது ஷேர் மார்க்கெட் அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது புரியவே புரியாது நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்தாலும் டவுட் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ட்ரேட்குள்ளே என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் அது என்ன அப்படிங்கிறதே புரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃபின் நெஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணான்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ இண்டெக்ஸை பொறுத்த மட்டில் பொதுவாக மேஜராக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது நெஃப்டி ஃபிஃப்டி சரிங்களா அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நெஃப்டி அதுக்கடுத்து இப்போ ரீசன்ட் சமயத்தில் ஃபின் நெஃப்டி சரிங்களா இந்த ஃபின் நெஃப்டியை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் முழுவதுமாக கணிக்கக்கூடியது அதாவது இதில் நீங்கள் டைரெக்டாக ஒரு ஷேரை வாங்க முடியுமா அப்படின்னு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினைப்பாங்க ஃபின் நெஃப்டியில் ட்ரேட் பண்ண இதில் போய்ட்டு பைன் இப்போ நீங்கள் ஸ்டாக்ல வச்சிங்கன்னா பைன் இருக்கும் இண்டெக்ஸில் வச்சிங்கன்னா இருக்காது சரிங்களா அதுக்கு பதிலாக கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணும் ஆனால் பிரிடிக்ஷன் நீங்கள் எங்கே ஃபின் ஃபின்னெஃப்டில் தான் பண்ணணும் சரிங்களா இங்கே வந்துட்டு இது மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியணும் இப்போது மார்க்கெட் வந்து நிறைய தருணத்தில் எப்படின்னு சொல்கிறேன் புக்கில் போட்டிருக்க ரீசனே நான் சொல்கிறேன் அதாவது அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து பைக்கு பயன்படுத்தணும் ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கிறத வந்து ரெண்டுக்குமே பைக்கும் பயன்படுத்தலாம் செல்லுக்கும் பயன்படுத்தலாம் டவுன் ட்ரெண்டை என்ன பண்ணணும் அப்படின்னா செல்லுக்கு பயன்படுத்தணும் சரிங்களா இப்போது புக்கில் என்ன விஷயம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டன் வந்து சப்போர்ட் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட் இப்போ நிறைய பையர்ஸ் உள்ள மார்க்கெட் குள்ளே வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்டை உடைய கேப்பாங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்ட்ரி கொடுக்கணும் இது புக்கில் இருக்கும் சரிங்களா நிறைய செல்லர் வந்தால் சப்போர்ட் லெவலில் உடைக்கும் நம்ம என்ன பண்ணணும் என்ட்ரி கொடுக்கணும் இன்னொன்று சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்டை நோக்கி போகும்போது பையர் வருவாங்க ரெசிஸ்டண்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது செல்லர் வருவாங்க இப்போ நான் பேசுகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் சரிங்களா பிகினராக இருந்தீங்கன்னா இதை இன்னொரு வாட்டி தெளிவாக கேட்டுருங்க ஏன்னா என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்டுக்கே சில இடத்துல இதில் கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறதுக்கே நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேவைப்படும் அதனால் இதை நீங்கள் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை இன்னொரு வாட்டி கேட்டுருங்க சரிங்களா சப்போர்ட் இந்த லைன் பேர் சப்போர்ட் இது பேர் ரெசிஸ்டண்ட் சரிங்களா இதை எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரிங்களா அப்போது இங்கே வந்து நான் என்ன பண்ணேன் வீக்லி டைம் ஃப்ரேம் இல்லை அப்படின்னா பிகினர் அப்படின்னா மந்த்லியில் ட்ரை பண்ணுங்க இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க சரிங்களா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த ஜிக்சாக் இப்போ கரெக்டாக ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ல இருக்கு இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை உடச்சா நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படி டே கண்டில் கன்வெர்ட் பண்ணிட்டேங்க அப்படின்னா நமக்கு ஒரு வியூ கிடச்சிரும் இதுக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பை எடுக்கலாம் அப்படிங்கிற தோணிடுச்சு அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க அதாவது மார்க்கெட் மேலே போகுதுன்னு நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும் மார்க்கெட் கீழே சரியும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும் ரெண்டுமே பை தான் சரிங்களா அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்போது கால் மேலே போகும் மார்க்கெட் சரியும் போது கால் கீழே இறங்கும் புட்டு மேலே அதனால தான் பை சரிங்களா பை பண்ணால் ப்ராஃபிட் தான் வரும் அதனால் கன்ஃப்யூஸ் ஆக வேணாம் சரிங்களா இப்போது இந்த ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக ஆப்ஷன் செயின் எல்லாமே நீங்கள் போய் பார்க்கணும் பட் கொஞ்சம் அனுபவம் ஆகிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் சரிங்களா இருபத்தோராயிரத்தி நானூற்றி எழுபத்தாறுன்றிருக்கா இருபத்தி ஓராயிரத்தி மேலே போகுது போதும் கணிச்சுன்னா கீழே கொஞ்சம் பாயிண்ட் போயிட்டு இருபத்தொராயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும் இப்படி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கான்ட்ராக்ட் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா இதில் மூணு மாதத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் இருக்கும் சரிங்களா இப்போ மே அப்படின்னா மே ஜூன் ஜூலை வரைக்கும் இதில் கான்ட்ராக்ட் இருக்கும் வீக்லி கான்ட்ராக்டும் இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் இது வந்து செவ்வாய் உங்களுக்கு எக்ஸ்பைரி டே சரிங்களா ஸோ இருபத்தொன்னாந்தேதி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னாந்தேதி இதனுடைய எக்ஸ்பைரி டே அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை அதாவது இந்த கான்ட்ராக்டை நீங்கள் எடுத்துக்கலாம் மேலே போகும் அப்படின்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் என்ன பண்ணுவீங்க பை பண்ணுவீங்க இதை லார்ஜ் சைஸில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பை பண்ண முடியும் சரிங்களா இது ப்ரீமியம் நம்ம ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணியிருக்கிறது இருபத்தோராயிரத்தி நானூற்றி ஐம்பது இது ஸ்ட்ரைக் இது ப்ரீமியம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதனுடைய ஒரு லார்ட் சைஸ் வந்து நாற்பது இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா முப்பது வாங்க முடியுமானா வாங்க முடியாது லார்ட் சைஸே நாற்பது தான் எண்பது வாங்கலாம் சரிங்களா இதில் இன்ட்ரா டே அப்படின்ட்டு இருக்கும் ஓவர் நைட் அப்படின்னு இருக்கும் எப்போதுமே வந்து இதில் லிவரேஜ் கிடையாது லிவரேஜ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டா ஷேரில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போது எஸ்பிஐன்னு ஷேர் இருக்குது சரிங்களா இந்த ஷேரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணூற்றி பதினேழு ரூபா ஒரு ஷேரோட வேல்யூ சரிங்களா என்எஸ்சியில் ஆனால் நீங்கள் நூற்றி அறுபத்தி மூணுரூவா இருந்தாலும் இன்ட்ராடே பண்ணலாம் லாங் டர்மை பொறுத்த மட்டும் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணும் இங்கே லிவரேஜுங்கிறது ஃபைவ் எக்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா இதை பொறுத்த மட்டும் லிவரேஜ் கிடையாது சரிங்களா கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் இன்ட்ராடே கிளிக் பண்ணிடாதீங்க கன்வெர்ட் பண்ணுறது முடியாது அதனால் ஓவர் நைட்டில் வச்சுக்கோங்க ஓவர் நைட்டில் வச்சே ட்ரேட் எடுங்க ஏன்னா எந்த அளவுக்கு ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ப்ராஃபிட் இருக்கும் அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது ஸோ எப்போ எப்போ எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயம் இருக்குது இது போக போக கற்றுப்பீங்க ஸோ இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருந்தாலே போதுமானதுதான் சரிங்களா இந்த அமௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லாட்டை வாங்கி ட்ரேட் பண்ணலாம் இதனுடைய க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னாந்தேதி இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே நீங்கள் இதை கொண்டுட்டு போக முடியாது சரிங்களா இருபத்தொன்னாந்தேதிக்குள்ளே இருபத்தொன்னாந்தேதி ஈவினிங் இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் சின்ன ஃபைன் போடுவாங்க அதனால் நீங்களே க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது சரிங்களா ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டட்டா பபாய் சி யூ